அன்பு உறவுகளுக்கு அழகான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன். இன்னைக்கு வீடியோவில் பூத்த ரோஜா மலரை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க நாம் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த பூத்து முடித்த பூக்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்டுங்களுக்கு கீழே, காம்புகளுக்கு கீழே வந்து பாருங்கள், ஒரு இலை, இரண்டு இலை, மூன்று இலைகள் கொண்டு இந்த இலைகள் ஆனது தனித்தனியாக பூத்திருக்கும். ஸோ இந்த இலைகள் கீழே ஐந்து இலைகள் கொண்ட இதழ் ஆரம்பிக்க பாருங்க, அந்த இடத்துல தான் நாம் கட் பண்ணணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ஐந்து இலைகள் இருக்குது, இந்த ஐந்து இலைகளுக்கு மேல் பகுதியில் தான் நாம் இங்கே கட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி கட் பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, இப்போ அடுத்து வரக்கூடிய புது தளிர் வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த தளிர் ஆகட்டும், அடுத்து அதில் வரக்கூடிய பூக்கள் ஆகட்டும், நார்மலாக கட் பண்ணி பூக்கிறத விட வேகமாக என்னாகும் அப்படின்னா வளர்ச்சி வந்து காணப்படும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி உறவுகளே.